தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் இன்று 17 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. வணக்கம் லிபிகா, இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தமிழகத்தில் இன்றைய தினம் 17 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 17 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும், நாளைய தினம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாளைய தினம் தமிழகத்தை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருப்பூர், கரூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாளை, அதாவது வருகின்ற 17 தேதியை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் வருகின்ற 17 தேதியை கொண்டு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாளைய தினம் நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லிபிகா.